வணக்கம் வெல்கம் டு ராணிஸ் ஹெல்தி கிச்சன் இன்னைக்கு நான் ஒரு ஃபிஷ் பிரியாணி தான் செய்ய போறேன் நார்மலா செய்யற பவுடர் எல்லாம் போட்டு நம்ம செய்யற அந்த பிரியாணி மாதிரி இல்லாம நம்மளே ஸ்பெஷலா ஒரு மசாலா பேஸ்ட் பண்ணி அந்த மசாலால ஃபிஷ் மேரினேட் பண்ணி அண்ட் அதே பிரியாணிக்கு யூஸ் பண்ணி செய்ய போறேன் ஓகே வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் தேங்க் யூ கமெண்ட் பண்றவங்களுக்கு எப்பவும் போல ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட ஃபிஷ் எடுத்திருக்கேன் 600 grams அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எலுமிச்சை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் நல்ல மிளகு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் ஏலக்காய் இப்போது மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து நான் எடுத்து வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெரும் ஜீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 tablespoons மல்லித்தூள் அதாவது கொரியண்டர் பவுடர் 3 ஏலக்காய் கார்டமன் அப்புறம் நான் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன் அது பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி லெமன் ஜூஸும் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்ச மசாலா நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் ஹாஃப் தான் ஃபிஷ்ஷில் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் பேலன்ஸ் ஹாஃப் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உங்கள் தேவைக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷில் வந்து மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண வச்சுறேன் ஒரு 30 minutes to 1 hour வரைக்கும் ஃபிஷ்ஷு அந்த மசாலாவில் நல்லா ஊறட்டும் அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட மசாலாவில் நான் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி தான் ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பேலன்ஸ் ஹாஃப் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் மாற்றி வச்சுறேன் பிரியாணிக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் 2 cups of rice 2 cups rice குக் ஆகிறதுக்கு எனக்கு 4 cups water வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரைஸை வந்து வாஷ் பண்ணி நான் வந்து 30 minutes ஊற வச்சிடுறேன் பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபிஷ்ஷை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரியாணிக்காக என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 பச்சை மிளகாய் 1 சின்ன சைஸ் தக்காளி இதில் 3 கிராம்பு 3 ஏலக்காய் 1 பட்டை 2 தக்கோலம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் 2 பிரியாணி இலை அப்புறம் 3 tablespoons தயிர் 3 tablespoons நெய் புதினா மல்லி இலை தேவைக்கேற்ற உப்பு இது 30 minutes ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சு ஒரு 1.5 tablespoons கீ ஆட் பண்ணியிருக்கேன் கீ மெல்ட் ஆனதும் எடுத்து வச்ச ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் பிரியாணி இலை இது ஒரு 2 seconds வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் க்ரீன் சில்லி 2 ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் ஸோ அதுதான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயில் தான் இந்த ஆயிலில் தான் நான் இப்போ பிரியாணிக்கு சேர்த்து கொடுக்க போகிறேன் ஏன்னா இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படியே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி மீதி இருக்க ஆயில் நமக்கு வேஸ்ட் ஆகாத மாதிரியும் இருக்கும் ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஆனியன் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம்
புதினா சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேலன்ஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல், இந்த மசாலாவோட ராஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆயில் வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா வதங்கணும், அதுக்காக தான். மசாலா நல்லா வதங்கிருச்சு, தக்காளி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் லிட்டு போட்டு சிம்மில் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கப்பு தண்ணிக்கு 4 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் இப்போ பிரியாணியில் ஆட் பண்ணலாம். தண்ணி சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட பிரியாணி மசாலாவில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உப்பு ஆட் பண்ணுங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தண்ணியை வடித்து ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி போட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மல்லியலை ஆட் பண்ணிக்கிறேன். மல்லியலை ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கீயையும் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை நான் சிம்மில் போட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு இதில் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 10 மினிட்ஸில் கூட குக் ஆயிரும். ஸ்டீம் அதிகமாக வெளியில் போகாத பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக குக் ஆயிரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட குக் ஆயிருக்கு. இந்த டைமில் நான் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண வச்சுறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டு இது மேலே நம்ம ஃபிஷ்ஷை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தம் போடணும். ஆக்சுவலி அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்குறதுக்காக தான். ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷை உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம் போடுறேன். நான் தோசைக்கல்லில் தான் ஒரு 5 மினிட்ஸ் தம்முக்காக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக தம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பிரியாணி ரைஸ் 1/2 குக் ஆகிற டைமில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி ப்ராப்பராக தம் போடலாம். அது கூட இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி டு சர்வ். ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணிக்கு கார்னிஷிங்கே தேவையில்லை. ஃபிஷ் தான் மெயின் அட்ராக்ஷனு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிரியாணி எப்படி சாப்பிட்டா பிரியாணி தான் செய்யும்.